தான் தன் பட்டயத்தை கொடுத்தார். அந்த பட்டயம் எதை குறிக்கிறது? நம்முடைய நாக்கை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதே கர்த்தர் உங்க நாக்கை சுத்திகரிக்க விரும்புகிறார். அக்கினி தழலை கொண்டு உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். இல்லை என்றால் இந்த நாக்கை வைத்துக் கொண்டு அவனுக்கையோ இவனுக்கையோ இவனுக்கையோ என்று சொல்லுவார். அக்கினி தழலினாலே உன்னை சுத்திகரிக்கும் போது கர்த்தர் அந்த நாக்கை மாற்றுகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள நாக்காக, மற்றவர்களுக்கு பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய நாக்காக மாற்றுகிறார். தேவனுக்கே மகிமை. எசையா 2:4 வேதம் சொல்லுகிறது, இந்த பட்டயத்தை மண்வெட்டிகளாக அடிக்கிறார்கள். இந்த பட்டயம் மற்றவர்களை வெட்டும், ஆனா மண்வெட்டியோ நிலத்தை பண்படுத்தும், அதாவது உதவி செய்கிறது. என கண்பானவர்களே, நாவினாலே நீங்கள் மற்றவர்களை வெட்டலாம், காயப்படுத்தலாம், தீங்காய்களை செய்யலாம். அதே வேளையிலே ஆண்டவர் உன் நாக்கு தொடும் போது அந்த நாக்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற நாக்காக, மற்றவர்களுக்கு பண்படுத்தும் நாக்காக, மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற நாக்காக, மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை, தேறுதலான வார்த்தைகளை கூறுகிற நாக்காக கர்த்தர் மாற்றுவார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 4 யோனத்தான் தன் வில்லை கொடுத்தான். இந்த வில்லு என்பது எதை குறிக்கிறது? மாம்சத்துக்குரிய போர் ஆயுதங்களை குறிக்கிறது. தயவு செய்து 1 Samuel 18:11 வாசித்து பாருங்கள். சவுல் தன் கையில எப்பொழுதும் ஈட்டியை பிடித்துக் கொண்டிருக்கிறான். 1 Samuel 19:1 வீட்டில கூட அவன் ஈட்டியோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Samuel 20:24-33 வாசித்து பார்த்தான். அவன் உணவு உட்கொள்ளும் போது கூட ஈட்டியோடு கூட இருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 26:7 அவன் நித்திரை செய்யும் போது கூட ஈட்டியோடு கூட தான் தூங்கினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மிக பரிதாபம், கையில எப்பொழுதும் ஈட்டி, உக்க வீட்டில் இருந்தால் ஈட்டி, சாப்பிடும் போது ஈட்டி, தூங்கும் போது ஈட்டி. லாஸ்ல என்ன நடந்தது? 2 Samuel 1:6 மரண நேரத்திலும் ஈட்டின் மீது சாய்ந்திருந்தான். நான் தாழ்மையாக சொல்லட்டும், இந்த மாம்சத்துக்குரிய ஆயுதங்கள் நமக்கு வேண்டாம். அவைக்குரிய ரீதியில சொன்னால், இன்றைக்கு அநேக கோபத்தோடு மற்றவர்களை மற்றவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள். கொஞ்சம் சவுலை நினைச்சு பாருங்க. பவுலடிகளார் சொல்லுவார் 2 Corinthians 10:4 எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. 2 கரங்களை உயர்த்தி சவுலை நினைத்து பார்த்து, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. தாவீதின் கையிலே ஈட்டி அல்ல, சுரமண்டலம் இருந்தது. மாம்சத்துக்குரிய போர் ஆயுதங்கள் நமக்கு வேண்டாம். இந்த ஆயுதம் இருந்தால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய மாட்டார். சங்கீதம் 44:6 என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிக்காது. பிரியமானவர்களே, நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். இந்த யுத்த களம் எது தெரியுமா? மாம்சத்துக்குரிய யுத்த களம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறோம். தேவன் அந்த ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கும் போது நமக்கு சர்வ வல்லமை உள்ள சர்வாயுத வர்க்கத்தை தருகிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நாம் போட்டுக்கொண்டு நாம் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். இறுதியாக கண்ட்ரோல். 5 யோனத்தான் கச்சையை கொடுத்தான். கச்சை என்பதற்கு 2 கருத்துகள் இருக்கிறது. சங்கீதம் 93:1 இந்த கச்சை என்பது நம்முடைய பராக்கிரமத்தை குறிக்கிறது. உங்க பராக்கிரமத்தை, உங்க பலனை கர்த்தருக்காக செலவு செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாலிப நாட்களிலே, அந்த 30வது வயசுல தன்னுடைய வாலிபத்தையே நமக்காக
அவர் செலவு செய்தார். வாலிப நாட்கள் தான் சிலுவை சுமந்தார் பிரியமானவர்களே, அது ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆக வாலிப தம்பிமார்களை கேட்கிறேன், வாலிப தங்கச்சிமார்களை கேட்கிறேன், நாம் ஆராதிக்கிற இயேசு வாலிப நாட்களிலே அவர் தன் வாலிபத்தை நமக்காக செலவு செய்தார். இயேசுக்காக எழுந்து என்னுடைய பலனை என் பராக்கிரமத்தை பயன்படுத்துவேன் என்று சொல்ல வேண்டும். பலத்தையும் பராக்கிரமத்தையும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக செய்யணும். கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரை நீ மறுதளிக்க கூடாது இல்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நீங்கள் படிக்கிற பிரயாசங்கள் ஒன்று வீண் போகாது. உங்கள் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள். உங்கள் பலத்தை, உங்களுடைய பராக்கிரமத்தை கர்த்தருக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் அவர் பலனை கொடுப்பார். இந்த கட்சி என்பது வேறொரு ஆவிக்குரிய கருத்து இருக்கிறது. 1 பேதுரு 1:13 வாசித்து பாருங்கள். மனதின் அறையை காண்பிக்கிறது. நம் மனதை ஆண்டவருக்கு தரணும். தேவன் நம் மனதில் வைத்ததையே நாம் சிந்திக்கிறோம். நாம எதையும் சிந்திக்க கூடாது. நாம் எண்ணங்களை கூட ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். யோவான் 21:18 ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ இள வயதிலே உன் அறையை நீயே கட்டி கொண்டு உன் விருப்பம் போல ஜீவித்தாய். நீ முதிர் வயதாகும் போது உன் கரத்தை நீக்க வேண்டும். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கொண்டு போவான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே உன் சித்தம் என் வாழ்விலே நிறைவேறட்டும். நம் மனசும் நம் மாம்சமும் விரும்புவது போல நடக்க கூடாது. பிரியமானவர்களே, எல்லாரும் உலகம் பண்ணிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி, யோனத்தான் அன்று தாவீதுக்கு கொடுத்த 5 காரியங்களை சிந்தித்து பாருங்க. அவன் முதலாவதாக சால்வை கொடுத்தான். பிரியமானவர்களே, அந்த வைராகியம் என்கிற சால்வை கொடுத்து விடுங்க. நீதி நியாயம் வேண்டாம், நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வஸ்திரத்தை கொடுத்து விடுவோம். பொல்லாததை காண்பிக்கிறது, பட்டயம் அந்த நாக்கை குறிக்கிறது, வில் மாம்சத்துக்குரிய ஆயுதங்கள் வேண்டாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த கச்சை, இந்த மனசு உம்மிடத்தில் கொடுத்து விடுகிறேன். சொல்வீர்களா, இந்த கச்சை என்கிற பராக்கிரமம் பலத்தை உமக்காக நான் செலவு செய்வேன். சொல்லுவோமா, ஒப்பு கொடுப்போமா?